ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கவிராஜாங்கம். நம்ம எக்ஸ் லவர் அல்லது நம்மளை காதலிக்கிறவங்க, விட்டுட்டு போனவங்க அல்லது விட்டுட்டு போக நினைக்கிறவங்க எல்லாருமே ஏன் முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்லை, அப்போ அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, இப்போ யாரும் அப்படி பார்த்துக்கலையே, இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். ஒருத்தவங்க நம்மளை விட்டுட்டு போனதுக்கு பிறகும் இருக்கும், விட நினைக்கும் போதும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நினைக்க தோணும். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். அவங்க ஏன் முன்ன இருந்த மாதிரி இப்போ நம்மளை யோசிக்க வைக்கலை, அவர்கள் ஏன் முன்ன இருந்த மாதிரி இப்போது நம்மளை கவனிக்கலை, கேர் பண்ணிக்கல அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, முன்னாடி நம்மளை விழுந்து விழுந்து கவனித்தவங்க இப்போது அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களை பார்த்து கொண்ட விதம், அவங்க கேர் பண்ணிக்கிட்ட விதம் எல்லாமே அவங்களுடைய தேவையை பொறுத்து அமைந்தது. அன்னைக்கு நீங்கள் ரொம்ப தேவைப்பட்டீங்க, அதுதான் புதுசு. உங்களோட பேசுகிறாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு உங்களை மேலே ஆசை வச்சுருக்காங்க, உங்களை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, உங்களோட உரசிக்கணும், ஒட்டிக்கணும், கட்டிக்கணும் அப்படின்லாம் ஆசை வச்சாங்க. அது ஒரு மோகத்தின் வெளிப்பாடு, காதலோட ஒரு ஹார்மோன்களுடைய ஒரு விதமான தேடல், தேவை. அதுதான் அன்னைக்கு இருந்தது. அதன் வெளிப்பாடாக உடலளவில் தொட முடியும், டச் பண்ணி பேச முடியும். ஆனால் அதை இன்னும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வார்த்தைகள் தான் அதற்கான ஒரு கீயாக இருக்க முடியும், ஆயுதமாக இருக்க முடியும். அதனால் அந்த அன்பில், அந்த மோகத்தில் ஒரு காமத்தின் வெளிப்பாடாக வார்த்தைகள் ரொம்ப அழகாக வரும், ரொம்ப அன்பாக வரும், ஆசையாக வரும், நேசத்தோடு வரும். இப்படி ஒரு வார்த்தையை பேச அவர்களால் முடியும். ஆனால் இது இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதற்கானது தான் அப்படிங்கிற ஒரு புரிதலை நம்மளால் அந்த நேரம் புரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு காரணம் நமக்கும் அப்போ கொஞ்சம் மோகம் இருந்திருக்கலாம், அல்லது அவங்கள பிடிச்சிருக்கலாம், அதனால் அந்த வார்த்தைகளை நம்பி இருக்கலாம். அதன் விளைவு தான் இப்போ நீங்கள் படுற இந்த விஷயங்கள். அந்த ஆசைகள், அந்த மோகம், அந்த நேசம், அதெல்லாமே போதும் அப்படின்னு ஆன பிறகு அவங்க நம்மளை வெறுக்க நினைக்கலாம், அல்லது முன்ன மாதிரி பேச நினைக்காமல் இருக்கலாம், கேர் பண்ணிக்காமல் இருக்கலாம். அது குறைஞ்சிரும், அது போக போக மாறிடும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க காசு சம்பாதிக்கலாம், நிறைய காசு பார்க்கலாம், அல்லது ரொம்ப பிஸியாக இருக்கலாம், அல்லது இன்னும் பல பேரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அப்படிலாம் போகும்போது, இல்லை இன்னும் அறிவுபூர்வமாக யோசிக்கலாம், இது தேவையில்லை அப்படின்னு தோணலாம். இதையெல்லாம் சார்ந்தது தான் அவங்க செகண்டரியாக எடுக்கிற முடிவு, நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணம், நம்ம கூட பேசாமல் தவிர்ப்பதற்கான காரணங்கள். ஒருவேளை அவங்க கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் இன்னொருத்தரை, அதற்கான வேலைகளும் ஆரம்பிக்கலாம். இப்படி பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்போ இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் காரணம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆசை நாளாக நாளாக குறையும் போது, அடுத்து அவர்கள் வேறு சில விஷயங்களை நினைக்கும் போது, நம்மக்கிட்ட இருந்து மெல்ல மெல்ல விலகுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு விஷயங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த குழப்பம் உங்களுக்கு இருக்காது, இந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காது. இதை புரிஞ்சுக்கிட்டு இதிலிருந்து மூவ் ஆன் ஆகிறது எப்படி அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.